நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒரு ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டங்கள் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய நண்பர் வந்து இரவு 1 மணி அந்த நேரத்தில் என்னுடைய தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார். என்ன 1 மணி அப்படிங்கும்போது ஏதோ ஒரு அவசர வேலையாக தான் எடுக்கும் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா ஒரு புது நம்பராக இருந்தால் நான் எடுத்துக்க மாட்டோம், அது நண்பரோட தொலைபேசி என்ன அப்படின்னு எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு நண்பர் என்ன சொல்லுங்கள் நண்பரே அப்படிங்கிறேன். இதேமாரி அந்த நண்பருடைய அக்காவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது. அது எப்படின்னா, அந்த நண்பருடைய அக்கா என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் அடிக்கிறாங்க. அதாவது ஒரு விசித்திரமான ஆட்டம் ஆடுறாங்க, அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை, எழுந்திரிச்சு ஓடுறாங்க, எதுவுமே பண்ண முடியலை. ஏதோ வந்து அவங்க வந்து ஒரு பிளாக் மேஜிக், ஏதோ ஒரு கோளாறு வந்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களால் இப்போ பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னவராயன்கோட்டை சிவன் கோயிலுக்கு உங்களால் அழைச்சிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறேன். 3 மணிக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சங்கடம். எனக்கு காலையில் விடிந்து கூட பார்த்துக்கலாமே அப்படிங்கிறம்போது, இல்லை இல்லை என்னால் அந்த நினைவுகளை வந்து அவங்களால தாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சரி அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்து அழைச்சிட்டு வர சொல்லிட்டேன். கோவிலுக்கு வந்துட்டு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே என்னுடைய நண்பருக்கு அந்த கோவிலுடைய பூசாரிக்கு தகவல் சொல்கிறேன். ஐயா, இதுமாரி என்னுடைய நண்பருடைய அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லை, இந்தமாரி பண்ணுறாங்க, கண்டிப்பாக வர சொல்லுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்து 1.5-2 மணி நேரம் கழித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 மணி அந்த டயத்துக்கு தாண்டி அவங்க வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. கட்டி கை, அந்த நபரை எப்படியாச்சும் கோவில் உள்ளே அழைச்சிட்டு வரணும்னு போய் கை காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அழைச்சிட்டு வராங்க. 4-5 பேர் அந்த கோவிலில் கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. அந்த 90 எடுத்து பூசுகிறாங்க. 90 எடுத்துகிட்டு பூசிட்டு, ஏன் நான் இங்கே இங்கே வந்திருக்கேன், அடுத்த 3 நிமிஷம் கழித்து நான் இங்கே இங்கே வந்தேன், என்ன யாரும் இங்கே அழைச்சிட்டு வந்தது, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு நடந்து போகிறாங்க. இதை வந்து என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது, இதை உணரும்போது, இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நான் உணர்ந்து கிடையாதுங்க. என்னால் வந்து இதை வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனையோ பேர்களுக்கு எங்கெங்கேயோ போய் சில விஷயங்கள் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அந்த கோவிலுக்கு ஒரு தடவை வரும்போது அகத்தியஸ்வரர் சுவாமி, அகிலாண்டேஸ்வரி தாய் பராசக்தி அந்த பேரில் அந்த அம்மா அங்கே ஐயா அங்கே இருக்காங்க. அந்த இடத்த வந்து ஒரு தடவை வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய நினைவுகள், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய என் கண் கூட பார்த்த நிகழ்வுங்க. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த அம்மா வந்து மறுபடியும் வந்து சாதாரண ஒரு நிலைக்கு இருந்தாங்க. அதன் பிறகு அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற நிகழ்வு கூட வந்து மறுபடியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஒரு ஜோதிடர் ஒரு வழியை காட்ட முடியுமே தவிர மாற்ற முடியாது. நல்லா கேட்டுங்க ஐயா, இந்த நேரம் அவங்க நேரம் நல்லா இருந்து அந்த நேரத்தில் நான் போன எடுத்து அந்த கோவிலுக்கு போய் சொல்லி அந்த கோவிலில் சின்னதாக எந்த அதான் சொல்கிறேன்ல, என்னாலும் வரும்போது வந்தவங்க போகும்போது காரில் ஏறி உட்காந்து அவங்க வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, அந்த நினைவுகளை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த கடவுள் வந்துங்க அது அந்த ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்குமா இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுதுங்க. அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா கண் முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறீங்க, அப்படியே அது அந்த ஒரு உணர்வுகளை வந்து உணர்ந்தால் மட்டும்தான் அதை வந்து சொல்ல முடியும். நண்பர்களுக்கெல்லாம் நான் வந்து நிறைய நேரம் சொல்வேன், பட்டுக்கோட்டையிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டரில் தான் அந்த கோவில் இருக்குது. அந்த ஊர் பேர் வந்து பொன்னவராயன் கோட்டை சிவன் கோவில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து வந்தால் ஒருத்தர் வந்துட்டு போங்க அப்படின்னு நிறைய நபர்களாக சொல்லியிருக்கேன். நிறைய நண்பர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு என் வாழ்க்கையில். அதன் பிறகு வரக்கூடிய நிறைய நண்பர்கள்ட்ட நான் சொல்லும்போது, இந்தமாரி பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, இந்த நினைவுகளை பொறுத்தளவுக்கு பலமாக தசாபத்திகள் இருக்கும்போது இந்த செய்வினை பிரச்சனைகள் எல்லாமே வராதுங்க.
அந்த பலகீனமான நேரம் வரும்போது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலை தடுமாறுதுங்கும்போது நம்ம மனமே தோன்ற ஆரம்பிக்கும். எப்படி இருக்கும், என்ன நடந்திருக்கும், யார் என்ன பண்ணியிருப்பா, யார் என்ன செஞ்சுருப்பா அப்படின்னு தோண வைக்கும். கண்டிப்பாக வந்து சிவன் கோயிலில் போயிட்டு உங்களோட விஷயங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நண்பர்கள் இது மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட பின்பகுதியில் பதிவு பண்ணுங்கள். அந்த கோவில் உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. வேணா ஒரே ஒருத்தர் வந்துட்டு போங்க. நாங்கள் வந்து என்னைகிட்டே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் மூலமாக சொல்கிறாங்க, அதை நான் சொல்கிறேன். அந்த உங்களால் யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து வழிகாட்டுங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு போக சொல்லுங்கள். அந்த சிவன் கோவிலுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறுங்க, அதை உணரணுங்க. சாதாரண நிகழ்வுகள்லாம் கிடையாது. நான் வந்து அதை உணர்ந்து அதை ரசித்து அதை அனுபவித்து அந்த இடத்த இருந்தேனா அதோட்டினால அந்த இடத்த ஒவ்வொரு கோவில்களும் அதுமாரி எனக்கு நிறைய நேரம் வந்து கண் முன்னே காமிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லா உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி வந்து அம்பிகா அறந்தாங்கிலேருந்து ஒரு ஜாதகத்துக்கு அச்சயலக்கண பத்ததியில் நீங்கள் பார்த்து என்ன குழந்தை பாக்கியம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஎல்பி லக்னம் மிதனம், ஜென்ம லக்னம் வந்து மீனம். ஏஎல்பி லக்னத்துக்கு 5வது அதிபதி சுக்கிரன், லக்னாதிபதி புதன் ரெண்டும் சேர்ந்து 2 கிரகங்களும் அட்டமத்தில் இருக்குது. 5வது அதிபதி அட்டமத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும். அதுதான் இந்த ஜாதகம். திருவாதிரை நட்சத்திரம் வேறு இருக்குது, ராகு 10 இருக்குது. இந்த ஜாதகத்தை ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் முடியணும். திருவாதிரை 3, திருவாதிரை 4, 2022 ஆகஸ்ட் மாதம் முடியுது. அதுக்கு பிறகு வரக்கூடிய குருவோட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 2022 ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஒரு யோகமான ஒரு காலம் உண்டு. அதுவரையும் பொறுமையாக காத்திருக்கணும். அப்போ வந்து மருத்துவ செலவுகள் மூலமாக மருந்து மாத்திரைகள் மூலமாக குழந்தை பேர் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். குரு தன்னுடைய 10வீட்டில் இருக்குது. மிதன லக்கணத்திற்கு 10 குரு தன்னுடைய 9வது பார்வை 6வீட்டை பார்க்கும்போது மருத்துவ செலவுகள் மூலமாக குழந்தை பேர் உண்டு. 6வது அதிபதி செவ்வாய் அட்டமத்தை பார்ப்பதும் அட்டமதிபதி பார்வையாக மிதன லக்னத்தை பார்ப்பதும் மருத்துவ செலவுகள் மூலமாக ஜாதகருக்கு குழந்தை உண்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். ஒரு லக்கண புள்ளி ஒரு நட்சத்திர புள்ளி முடியும் போது ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தான் அச்சய லக்கண பத்ததி. நீங்கள் அச்சய லக்கண பத்ததியில் யாராச்சும் உங்கள் பக்கத்தில் பார்க்குறாங்களா, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நான் என்ன சொன்னோம், திருவாதிரை நட்சத்திரம் முடியணும் சார், அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வரணும் சார், அப்போ தான் சார் குழந்தை பிறக்கும், இதுதான் சொல்லுவாங்க. ஒரு அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் படித்த இடம் அடிப்படை விஷயங்கள் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட நிறைய விஷயங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, நடக்கணும் நடக்கும், நடக்காது நடக்காது, அது இந்த பாதையில் போனீங்கன்னா இது நடக்கும், இந்த பாதையில் போனீங்கன்னா இது நடக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நல்லதும் கெட்டதும் இருக்கும், கலந்துருக்கும். கண்டிப்பாக வந்து அவருடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் வந்து ஒரு நல்லதொரு வாய்ப்பை வந்து இறைவன் கொடுக்கணும். 8 கோடி முருகன் கோயிலுக்கு போய், திருத்திரைப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி முருகன் கோயிலுக்கு போய் பால் அபிஷேகம் செய்து அந்த பாலை வந்து அருந்தணும், உண்ணணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு யோகம் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து முருகன் கோவிலில் போய் கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை யோகம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.